தனக்கு வழங்காத விருதை திருப்பி கொடுத்தவர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மீட்டூ புகழ் வைரமுத்து. ஆண்டாள் பற்றிய ஒரு சர்ச்சை கருத்தை தெரிவித்தவர் வைரமுத்து. அப்புறம் அந்த மன்னிப்புக்கு இந்துக்கள் எல்லாரும் ஒரு அழுத்தம் கொடுத்தனால அதற்கு நான் மன்னிப்பு கேட்குறேன்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து மன்னிப்பையும் கேட்டார். இன்னும் அந்த மீட்டூ சர்ச்சை அவர் மேலே எந்த நீங்கவில்லை, அந்த குற்றச்சாட்டு அவர் மேலே தான் இருக்குது இன்னும். அப்பேற்பட்ட வைரமுத்து மதுரையில் ஒரு நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறார்னா, தயிரை கடைந்தால் வெண்ணெய், அதே போல் தமிழை கடைந்தால் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, குறிப்பாக ஒரு சமூகத்தை தாக்கி பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, பிராமணர்கள் எல்லாம் அந்த வேதம்லாம் எழுதி வச்சா அழிஞ்சு போயிடும் அப்படின்றனால பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நிறைய மடம், அதாவது அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பதனால அந்த வேதங்கள்லாம் அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகி அவர்களிடம் சென்று இருக்கிறது. இது ஒரு பெரிய சூழ்ச்சி, இந்த சூழ்ச்சியை நம்மளும் செய்யணும், இது நல்ல சூழ்ச்சி அப்படின்னு வேறு சொல்கிறார். இந்த சூழ்ச்சியை வந்து தமிழர்களாகிய நாமும் இதை செய்ய வேண்டும், அந்த மாதிரி திருமூலர் திருக்குறள் அதனுடைய பிரதிகளாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, இப்படி வேதத்தின் பிரதிகளாக பிராமணர்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி வந்து தமிழர்களின் பிரதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு வைரமுத்து. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வைரமுத்து அதாவது எல்லாவற்றையும் அரைகுறையாக புரிந்து கொண்டு பேசுகிறார் என்பது ஏற்கனவே நான் அப்படி நினைத்தது உண்டு. இந்த செய்தி மூலம் இன்னும் தெளிவாக தெரிகிறது. வேதத்துக்கு பெயரே எழுதா கிழவி என்று தான் தமிழில் பெயர். நான் மறைகளும் அப்படித்தான், செவி வழியால் கேட்கப்பட்டு மனப்பாடம் செய்யப்பட்டு மனனம் செய்யப்பட்டு அந்த வேதத்தை அத்தியாயனம் பண்ணக்கூடிய ஒருத்தர் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் அப்படி எந்த தினசரி காலை எழுந்திரிச்சான்னா இரவு வரை நடுவில் சாப்பிட்ற டைம் கொஞ்சம் ஓய்வு நேரம் போக ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேதத்தை படித்து மனப்பாடம் பண்ணும் பை ஹார்ட். அந்தளவுக்கு பிரம்மாண்டமான வேதம் முழுக்க தலைமுறையாக எத்தனை வருஷம் பாருங்கள், 5000 வருஷத்துக்கு மேலாக அப்படியே இட் வாஸ் கேரிட் ஃபார்வர்ட் டு திஸ் ஜெனரேஷன், இந்த தலைமுறை வரைக்கும். அப்போ இது ஒரு பெரிய ஒரு சாதனை தானே சொல்லியிருக்கணும். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது, இன்றைக்கு வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது உலகமே வந்து அதாவது இந்த மத மாற்றம் என்று சொல்கிறார்கள் இல்லையா, கன்வர்ஷன், ஒருத்தர் இன்னொரு வகையாக மாற்றுவது மத மாற்றம். இன்றைக்கு மேல் நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தே ஆர் நாட் கன்வெர்ட்டிங், தே ஆர் எம்ப்ரேசிங் ஹிந்துயிசம். ஹிந்து மதத்தில் உள்ள உயர்ந்த கருத்துக்களை பார்த்து அவர்கள் வந்து தழுவுகிறார்கள், யாரோ போட்டு திணிக்கலை, தள்ளலை, தள்ளப்படவில்லை. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அந்த அணுத்துகள்களை பற்றி ஆராய்ச்சி இருக்கிறது. அணுத்துகள்னால் இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகள் என்று சொல்கிறார்கள், அந்த மாதிரி இந்த புரோட்டான் நியூட்ரானுக்கு கீழே உள்ள அணுத்துகள்களுடைய மூமெண்ட்ஸ் பற்றிய ஒரு இது இருக்குது, அதை பற்றிய படிப்பு. அதை வந்து படிக்கக்கூடிய அந்த லெக்சர் எடுக்கக்கூடிய அந்த அவர் போய் பேசுகிறாரு. அவர் வந்து ஃபார்ச்சுனேட்லி அவர் பெரிய சம்ஸ்கிருத ஸ்காலர், வெள்ளக்காரர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகளை பற்றிய லெக்சர் நான் கொடுக்கும்போது அந்த லெக்சரும் வேதாந்தத்தை பற்றி ஒரு லெக்சர் வந்து யாராவது ஒருத்தர் சொன்னாலோ நான் பேசினாலோ ரெண்டுமே ஒன்று தான் என்று சொல்கிறார். அந்தளவுக்கு வந்து விஞ்ஞான கோட்பாடுகளை தன்னுள்ளே பொதிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் வேதம், இப்படிப்பட்ட வேதத்தை. அதுக்காக இதை நான் சொல்ல வந்தேன். இத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சிதையாமல் அப்படியே தலைமுறையாக எடுத்து வந்தவர்கள் இந்த பிராமணர்கள், அதுக்காக தன் லைஃப்பை கொடுத்துருக்கார்கள் பல லட்சக்கணக்கான பேர். அதனால் இந்த வேதம் இன்றைக்கி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இவர் சொல்லக்கூடிய திருமூலர் திருமந்திரம் தேவாரம் திருவாசகம் இப்படிப்பட்ட தமிழ் பண்களையே வெள்ளைக்காரன் ஆட்சி வந்த பிறகு இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் இப்போ தான் இங்கே வருது, அதுக்கு முன்னால் ஓலைச்சுவடி தான் இருந்தது. இவற்றையெல்லாம் பிரிண்ட் பண்ண முயற்சி பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய இதே போல் தமிழ் சைவ பெரியோர்கள் தமிழர்கள் எல்லாம் அறிஞர்களை எதிர்த்தார்கள். ஏனென்றால் எப்படி வந்து வேதத்தை நம் மனம் செய்து சொல்கிறோமோ அதே போல் தேவாரத்தை திருவாசகத்தை இப்படிப்பட்ட சைவ இலக்கியங்களை மனப்பாடமாக செய்து தினசரி அதை கோயில்களை ஓதக்கூடிய ஓதுவார் முறை எல்லா சைவ கோயில்களும் இருந்தது. அப்போ என்ன ஆர்கியூ பண்ணாங்கன்னா, இப்படி மனப்பாடம் செய்யக்கூடிய அந்த தன்மை மறைந்து போகக்கூடாது, ஆகவே பிரிண்ட் பண்ணக்கூடாது. எதுக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க, மனப்பாடமாக சொல்கிறாங்கல்ல, இவர் தன்னுடைய அடுத்த பையனுக்கோ அடுத்த சீடனுக்கோ சொல்லிக் கொடுக்க போகிறார், இட் வில் பி கேரிட் ஃபார்வர்டு, ஏன் அதை பிரிண்ட் பண்ணுறீங்க என்று எதிர்ப்பு தமிழ் பேராசிரியர்கள் மத்தியிலே அந்த காலத்தில் வந்து இது வைரமுத்துக்கு தெரியுமா தெரியாதா, தெரியாட்டினே தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஆகவே இந்த எழுதா கிழவி என்ற பெயர் பெற்றதற்கான காரணம் இது சூழ்ச்சி இல்லை, இது ஒரு ஏற்பாடு. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அவர் சொல்றாரு, நான் மதுரக்காரன் என்பதை பெருமை கொள்கிறேன். மதுரையை பற்றி சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லியிருக்கின்றன? ஏற்கனவே செய்தி சிந்தனைகளை சொல்லியிருக்கிறோம். பரிபாடல் திரட்டு என்ற சங்க இலக்கியம் சொல்கிறது, உலகத்தில் உள்ள மற்ற எல்லா நகரங்களுமே வந்து சேவல் கூவி ஏந்திருக்கும், காக்கா பாடி ஏந்திருக்கும், இல்லை வேறதோ பறவை பாடி ஏந்திருக்கும் ஒவ்வொரு ஊருமே. ஆனால் எங்கள் மதுரை மாநகர் எப்படி ஏந்திருக்கும் தெரியுமா? அந்த சூரியன் உதிப்பதற்கு முன்னதாகவே நான்மறைகளை ஓதக்கூடிய வேத அந்த வேதியர்கள், பிராமணர்கள், அந்தணர்கள் அந்த வேள்வி மந்திரத்தை, அந்த வேத கோஷத்தை கேட்டு கண் விழிக்கும் மதுரை மாநகர். பூவிலே பிறந்த நாவிலே பிறந்தோன் நான்மறை கேள்வி நவின் மறை விளங்க என்று அந்த பாடல் ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட பெருமையுடைய மதுரை என்று சங்க இலக்கியம் சொல்கிறது. அப்போ அந்த சங்க இலக்கியத்தை எழுதிய பரிபாடல் திரட்டை வந்து சூழ்ச்சின்னு சொல்கிறார் அவர். எல்லா இந்த வேதத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் ஏதோ இவங்களுடைய பிக்சரைசேஷன் என்னென்னா, வேதன் மொழி அதை பிராமணர்கள் இயற்றியது, பிராமணர்கள் சொன்னது. வேதத்தை வேதங்கிறது ஒரு யாரோ ஒருத்தர் சொன்னது கிடையாது, பல ஆயிரக்கணக்கான ரிஷிகள் முனிவர்களுடைய கம்பிலேஷன் தான் வேதம். அந்த ஒவ்வொருத்தர் பார்த்தா ஏகப்பட்ட பேர் சத்திரியர்கள், எல்லா வர்ணத்தைச் சேர்ந்தவர்கள், எல்லா ஜாதியைச் சேர்ந்தவர்கள், எல்லார் சொன்னது வேதத்தில் இருக்கிறது. அது கூட இந்த வைரபுத்துக்கு தெரியாது. அப்படி தெரியாட்டே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இது பிராமணர்களுடைய தொகுப்பு கிடையாது. அப்படிப்பட்ட வேதங்கிறதுனா ஒரு முடிந்த கருத்துக்கள், ஆராய்ச்சி கட்டுரைகள் மாதிரி வச்சுக்கோங்க, தீசிஸினுடைய சினாப்சிஸ் மட்டும் எடுத்து தொகுத்து வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வேதம். தே ஆர் சயின்டிஸ்ட். ரிதம் பஷ்யத்தை ஈதி ரிஷிகே என்று சொல்வார்கள். ஒவ்வொன்றிலையும் உள்ள அந்த முடிந்த அந்த சயின்ஸ் என்னவோ, விதிகள் என்னவோ, அதை கண்டுபிடித்து எழுதுகிறார்கள் முனிவர்கள். இதுதான் வேதம். ஆகவே இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நம்ம நாட்டில் என்ன ஒரு பழக்கம் இருந்ததுன்னா, எல்லோருமே வந்து வேதங்களை படித்து கொண்டிருப்பார்கள். தினசரி ஒரு நாள் கூட நீ வேதம் படிக்காமல் இருக்கக்கூட, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இப்படி தான் ஆரம்பிக்கும். ஒரு வரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும், இதெல்லாம் அப்புறம் பின்னால் வரும். முதல் வரி இப்படி ஆரம்பிக்கும். அது வீரராம பாடியர் எழுதியது. ஔவையார் எழுதுகிற ஆத்திச்சூடல், ஓதுவது ஒழியேல், நீ வேதத்தை ஓதாமல் ஒரு நாள் கூட நான் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அது எல்லோருக்கும் சொல்கிறாங்க அந்த வார்த்தையை. எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவை பாட்டி வந்து சூழ்ச்சி பண்ணுறாங்களா? நீங்கள் சொன்ன மதுரையே வேதத்தினால் தான் விழிக்கிறது. இன்னொன்று ஆரம்பிச்சிட்ட மனு நீதி. இவர் என்ன சொல்கிறாருன்னா, மனு என்பதில் ஏதோ ஒரு பெரிய ஒரு ராட்சசன் போல, ஒரு பெரிய கொடூரன் போல பிக்சரைசேஷன். உலகத்தினுடைய முதல் சட்டத்தை, சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுத்தவர் மனு என்று, ஃபஸ்ட் லா கிவர் ஆஃப் த வேர்ல்ட் என்று மனுவை உலகம் முழுக்க போற்றி கொண்டிருக்கிறது. இவங்க என்ன சொல்கிறாங்க? அவரது ஒரு பெரிய சமுதாயத்தை பிளக்க முயற்சி பண்ணது போல. அதை படித்து வெள்ளக்கார ஒரு புத்தகம் எழுதின மனுநீதி பற்றி, அந்த வெள்ளக்கார எழுதின புக்கை வச்சு அவங்க ரெஃபரன்ஸ் எழுதிப்பாங்க எல்லாருமே. அவன் இங்கிலீஷில் எழுதியிருப்பான், அதை அவங்க தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இவ்வளோதான் அவங்களுடைய அறிவே. உண்மையில் அவனுக்கு மனு மேலே அக்கறை இருந்தால் நீ சம்ஸ்கிருதம் படித்து ஒரிஜினல் ஸ்கிரிப்டை போய் படித்து பார்க்கணும். அந்த அக்கறை இருந்தால் அந்த மனுவே யார்? தமிழன். கிருதமாள் நதிக்கரையிலே ஆண்டு வந்த திரவிட தேசத்து மன்னன் மனு என்று புராணத்தில் இருக்கிறது. பாகவதத்தில் போய் எடுத்து படித்து பாருங்கள். கிருதமாள் நதி எங்கே இருக்கிறது? மதுரையில். ஆகவே மதுரையை அரசாண்ட ஒரு தமிழ் மன்னன் மனு. அதனால தான் சோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சோழ மன்னன் தனக்கு வந்து மனு நீதி சோழன் என்று பெயர் கொடுக்குறான். ஏன்? மனுவை போல நாங்கள் நீதியை பரிபாலனம் செய்யக்கூடிய என்று பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக தன்னை மனு நீதி சோழன் என்று சொன்ன சோழர் பரம்பரை பிறந்த நாடு நம்முடைய நாடு. ஆகவே மனு என்பதே ஒரு பெரிய ஒரு, இன்றைக்கு பெண்களை பற்றி திமுக பற்றி எல்லாமே பார்க்குறோம், பெண்களை எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்லியிருக்கிறது பாருங்க. மனு நீ எடுத்து படித்து பாருங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதை வார்த்தை ஒரு கோட் பண்ணார். அப்போ ஏதோ திருவள்ளுவர் மட்டும்தான் வந்து எல்லாரும் ஒன்று என்று சொல்வது, சமத்துவத்தை பேசியது போல சொல்கிறார். இதே வார்த்தையை மனு சொல்லியிருக்கார். இதே வார்த்தை பகவத்கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கிறார். இதே வார்த்தை வேதங்களில் இருக்கிறது. அந்த குறளுடைய அடுத்த வரியை சொல்லணும் இல்லையா, முழுசாக சொல்லணும் இல்லையா, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அடுத்த வரி என்ன?
சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையான் அதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுதான் கீதையில் பகவத்கீதையில் கண்ணன் சொல்றாரு, ஜன்மனே ஜாயத்தே சூத்ரக கர்மனே ஜாயத்தே த்விஜக, ஒருத்தர் செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையிலே குண கர்ம விபாஷக அதன் அடிப்படையிலே அவர் வந்து எந்த வர்ணத்தைச் சேர்ந்தவர்கள் தன்னை நிர்ணயித்துக் கொள்கிறார், பிறப்பினால் அல்ல. கண்ணன் சொல்றார், இதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே வள்ளுவர் சொன்ன சமத்துவமும் கண்ணன் சொன்ன சமத்துவமும் ஒன்றுதான். வள்ளுவர் சொன்னதும் மனு சொன்னதும் ஒன்றுதான். இவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், தமிழ் என்று சொன்னாலே அது வந்து பிரிவினை பேசக்கூடிய ஒரு கேம்பஸ் என்பதை போல தமிழை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். தமிழ் என்பது இட் இஸ் ஆல் இன்க்ளூசிவ், இந்த பண்பாட்டு அந்த மண்ணோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் என்பது டீஹிந்துவைஸ் பண்ணிக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தமிழில் உள்ள ஹிந்துத்தன்மையை, இந்த நாட்டின் தேசியத்தன்மையை பிரிக்க முயற்சி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட பிரிவினைவாதத்தின் முயற்சியாகத்தான் வைரமுத்துடைய பேச்சு இருக்கிறது. இவர் எல்லாமே அரகுர தான். பாட்டு எழுதினார், 50 kg தாஜ்மஹால்னு எழுதினார் இல்லையா, அதுக்கப்புறம் பத்திரிக்கையில் பேட்டி சொன்னாங்கன்னா 50 kg இல்லைனா 58 kg அவங்க சொன்னாங்க. எதுவுமே முழுசாக தெரிஞ்சுக்கிட்டார், முக்கால்வாசி அரைவாசி தெரிஞ்சுக்குவார். ஆகவே பாட்டில் கூட அப்படி தான் அவர் எழுதியிருக்கிறார். எல்லாவற்றையும் பொருளை ஒழுங்காக புரிந்து கொண்டு இவர் எழுத வேண்டும். அதுதான் இது தெளிவாக காட்டுகிறது. தமிழை பிரிப்பதற்கான முயற்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு முயற்சியாக தான் வைரமுத்து செய்திருக்கிறார். ஆனால் தமிழ் அறிஞர்களுக்கும் எல்லோருக்கும் தமிழை ஒழுங்காக படித்தவர்களுக்கு புரியும், தமிழும் ஹிந்துத்துவமும் வேறு வேறு அல்ல. தமிழ் காட்டக்கூடிய சமத்துவமும் ஹிந்துத்துவம் காட்டக்கூடியதும் ஒன்றே ஒன்றுதான், என்றும் இரண்டு கண்களைப் போல அப்படி தான் இருக்கின்றன. ஆகவே பிரிவினை பேசக்கூடிய பிரிவினைவாதத்தை முறியடிப்போம், தேசியத்தை வளர்ப்போம் என்று நாம் சூழலை செய்வதற்காக வைரமுத்து சொல்லியிருக்கிறார்.